குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கிபி வைஷரத், விஜய், அஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற December 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. நான் வந்து சலூன் வச்சு தரேன்னு சொல்லி 25 லட்சம் ரூபா ஏமாந்தேன். ஆனால் சலூன் வைக்கிறது உண்மை தான். நான் எலக்ட்ரிஷியன்லேருந்து டைல்ஸ்காரங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் நான் போட்டது ஜிபேயில் அக்கௌண்ட்டில் போட்டேன். அதை எல்லாமே வந்து பாஸ்கரன் வந்து அவங்க ஃப்ரெண்டு பேரில், அருண்குமார் பேரில் எழுதிட்டாப்ல. உன்னால் என்ன மயிரை கூட பிடுங்க முடியாது. நான் வந்து பேக்ரவுண்ட் இருக்கு எனக்கு, நீ காசு போட்டால் உன்ட்ட என்ன இருக்குது, அக்கௌண்ட் தானே, அதெல்லாம் உன்னால் ஒன்றுமே மயிரை பிடுங்க முடியும். இந்த டைலாக் தான் இப்படி தான் வந்துச்சு. உன்னை கொண்டுருவேன், உன்னை குழி தோண்டி வீட்டோட புதைச்சிட்டா உன்னை கேட்க கூட யாருமே கிடையாது அப்படின்னு பொன் பாஸ்கர் பேசினான். நவீன் வந்து 4 லட்சம் ரூபா நவீனை ஏமாத்திருக்கான் இந்த பொன் பாஸ்கரே. அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் 5-6 பேர் ஏமாந்துருக்கோம், ஒரே ஒரு ஆள் பொன் பாஸ்கர் தான். நான் அந்த பொன் பாஸ்கருக்கு பேக்ரவுண்டு இந்த செந்தில்குமார், பாஸ்கரன், இந்த முத்துராஸ் எல்லாருமே பேக்ரவுண்டாக நிற்கிறாங்க. இதே தான் என் காரை யூஸ் பண்ணது, கடை ஓப்பன் பண்ணி தரேன் என் மற்ற, இதே தான் நான் அதையும் சொல்லியிருப்பேன் அழுதுட்டு. ஏன்னா அண்ணாமலை சாருக்கு இப்போவாது போகட்டும் அப்படின்னு வீடியோவில் அழுது போட்டிருக்கேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் யாருமே கொடுக்கல சார். கடவுளை நான் கேட்ட கூட எவ்வளோ நேரம் கிடைக்குன்னு தெரியல அண்ணா. நான் உங்களுக்கு கடவுளான்னு நினச்சி நான் கேட்குறேன்ண்ணா, ப்ளீஸ் அண்ணா, என்னோடய பணத்தை நீங்கள் வாங்கி கொடுங்கண்ணா, ப்ளீஸ். நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து என்னோடய பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா, நான் ரொம்ப கஷ்டத்தில். அப்போ சுமதி சீனிவாசன் மேடம் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க, பணம் வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியா மேடம், எனக்கு தெரியாது இல்லை, என்கிட்ட 1 ரூபா கூட யாரும் தரல, கேஷாக கொடுக்கல, செக்காக தரல, ஒரு அக்கௌண்ட்டில் கூட போடல. அப்போ எப்படி எனக்கு தருவாங்க, சும்மா அதெல்லாம் ஃபேக் தான் தெரியும். நான் நேரில் வரேன்னு சொன்னேன், விசாரிக்க சொல்கிறேன் நாங்கள். ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் இப்போ ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்காங்க சுமதி வெங்கடேசன் மேடம். என்னோடய நேம் வளர்மதி சார், நான் மணலி புதுநேரில் இருக்கிறேன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துலேருந்து 4 பேர் என்னை 25 லட்சம் ரூபா ஏமாற்றிட்டாங்க சார். இதை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்காங்க. M7 தான் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் வாங்கலை எங்கள் ஏரியாவில். நான் நைட்டு 11 வரைக்கும் நின்று அழுது தான் சிஎஸ்ஆர் வாங்கிட்டு போனேன். ஆனால் சிஎஸ்ஆர் வாங்கியும் எந்த ரெஸ்பான்ஸும் யாருமே பண்ணலை. சரி, பிஜேபியில் தானே இருக்கிறாங்க இவங்க, அதனால தான் நம்பி கொடுத்தேன் கேஷ்னு சொல்லிட்டு. பொன் பாஸ்கர் மாவட்ட பொதுச் செயலாளர், முத்துராஸ் மாவட்ட பொதுச் செயலாளர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், செந்தில்குமார் மாவட்ட தலைவர், அவரை தான் கட்சியிலேருந்து நீக்கியிருந்தாங்க இவங்க 3 பேரையும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணது வந்து பாஸ்கரன், அரசு பிரிவு தலைவராக இருக்கார். அவர் தான் இதுக்கு எல்லாமே நான் மட்டும் இல்லை, சந்தீப் அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்கார், அவர், நவீன், கார்த்திக், யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும். ஏன்னா ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏமாந்திருக்காங்க. நான் வந்து சலூன் வச்சு தரேன்னு சொல்லி 25 லட்சம் ரூபா ஏமாந்தேன். ஆனால் சலூன் வைக்கிறது உண்மை தான். நான் எலக்ட்ரிஷியன்லேருந்து டைல்ஸ்காரங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் நான் போட்டது ஜிபேயில் அக்கௌண்ட்டில் போட்டேன். அதை எல்லாமே வந்து பாஸ்கரன் வந்து அவங்க ஃப்ரெண்டு பேரில், அருண்குமார் பேரில் எழுதிட்டாப்புல. நான் வந்து கட்சியில் இருந்தேன், நானும் பிஜேபியில் 2 வருஷம் இருந்தேன், இப்போ இல்லை. இப்போ ஒரு 3 வருஷம் அது நான் நின்று மாவட்டத்து வட்டத்தில் வந்து மகளிரில் பொருளாளராக இருந்தேன். இவங்க வந்து கிழக்கு மாவட்டத்தில் எனக்கு பொன் பாஸ்கர் தான் ஃபஸ்ட்டு நல்லாவே தெரியும். அவர் மூலமாக தான் இந்த செந்தில்குமார், முத்துராசு, அப்புறம் இந்த பாஸ்கரன் இவங்க எல்லாமே பொன் பாஸ்கர் மூலமாக தான் தெரியும். அவங்க எனக்கு சலூன் வச்சு தரேன்னு சொல்லி 25, அதான் அந்த கட்சியில் இருக்காங்க பட் எனக்கு தெரியும் செய்யும் கொஞ்சம். அதனால் நான் 25 லட்சம் ரூபா ஆகும் சலூன் வைக்கிறதுக்குன்னு சொல்லி, பார்லர் வச்சு தரேன்னு சொல்லி 25 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் டெய்லி என்ன எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்களோ நான் அக்கௌண்ட்டில் அதை நான் போட்டு கொடுத்தேன். நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். வச்சு தரேன்னு சொல்லி என்னை போரூரில் ஓப்பன் ஆகிருக்கு. பணம் ஃப்ரெண்டு பேரில் எழுதிட்டான், எனக்கு ஓப்பன் ஆக தெரியாது. தெரிஞ்சோடனே நான் போய் சண்டை போட்டதுக்கு என்னை வெளியே அடித்து பார்த்துட்டான் அவன், அருண்குமார் வந்து. நான் இப்போ 25 லட்சம் ரூபா எனக்கு பணம் வேணும்னு நான் அண்ணாமலை சார் மதுரைக்கு வரைக்கும் பார்க்க போயிருந்தேன். அவரை பார்க்க முடியல, அவர் காதுக்கு இன்னும் போகலை என்னோடய நியூஸு. கட்சி மூலமாக நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், அந்த அண்ணா மூலமாக நிறைய பேர் பார்த்துட்டேன், யாருமே எந்த சொல்யூஷனும் எனக்கு சொல்லவே இல்லை. நான் பேசுகிறேம்மா, நான் கேட்குறேம்மா அப்படின்னு தான் அதான் சொல்கிறேன். சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சரி நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படி தான் சொல்லி அனுப்பிடுறாங்க என்ன. அதுக்கப்புறம் சரி, நான் நேற்று சனிக்கிழமை சுமதி வெங்கடேசன் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க பிஜேபியில் மாநிலத்தில் செயலாளர் இருக்காங்க, அவங்க தான் விசாரிக்க சொல்லியிருக்காராம். யார் விசாரிக்க சொன்னாங்கன்னா அண்ணாமலை சார் சொன்னாருன்னு சொல்லி ஃபோனில் என்கிட்ட பேசினாங்க. அப்போ நான் விசாரிக்க சொல்கிறாங்களா, நல்லதாக போச்சு, நம்மளுக்கு இப்போ தான் வந்து கடவுள் கொடுக்குறாரு போலன்ட்டு ஃபோனில் நான் எல்லாத்தையுமே சொன்னேன். நேரில் வர சொல்லியிருந்தாங்க என்ன, ஞாயிற்றுக்கிழமை கட்சி ஆஃபீஸ்க்கு இல்லை, பர்னிச்சர் ஏதோ ஒரு கடை லொக்கேஷன் அனுப்புனாங்க, மிஸ் பண்ணிட்டேன். அந்த பர்னிச்சர் கடை மயிலாப்பூரில் இருக்குது, அந்த கடைக்கு என்னை வர சொல்லி எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னால் போக முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஃபோன், சனிக்கிழமை ஃபோன் பண்ணி 10 மணிக்கு கேட்குறாங்க என்ன, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வரேன் சார் அப்படின்னு.
ஆனால் அவங்க வந்து வரேன் மேடம்னு சொல்லும் போதே அவங்க வந்து மறுபடி ஃபோனே பண்ணலை எனக்கு. திருப்பதி நாராயண் சாரும் என்கிட்ட பேசினார், ஃபோனில் பேசினார். அன்றைக்கி புயல் வந்த அன்னைக்கு நான் பேசினேன் அவங்கக்கிட்ட. ஞாபகம் இருக்கா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை புயல் வந்துச்சு, அன்றைக்கி தான் நான் அவங்ககிட்ட சுமதி வெங்கடேஷன்ட்டையும் திருப்பதி நாராயண்ட்டே பேசுகிறேன். அவங்க என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் அன்றைக்கி போக முடியல, மழை புயல் என்னால் போக முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏமா நீ சொல்லவே இல்லைன்னு. இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வர முடியலன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல இன்னொரு நாள் வான்னு சொன்னாங்க. அப்போ சனிக்கிழமை கூப்பிட்டாங்க, என்னால் போக நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃபோனே பண்ணல. திங்கட்கிழமை இந்த செந்தில்குமார் மாவட்ட தலைவரை தலைவராக போட்டாங்க அதே போஸ்டிங்கில். நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து எந்த சொல்யூஷனுமே தரல, என்னோடய கேஷும் தரல. நீங்கள் கட்சியில் போட்டது தப்பாக தப்பு இல்லையா? என்னை விசார் அது என்னோடய காரை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய காரை இந்த பொன்பாஸ்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை சொன்னேன்ல போரூரில், அதனால் டெய்லி போக கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி என் காரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டெய்லி. நான் வீட்டில் தானே இருக்கேன், அங்கேயும் போகிறது இல்லைன்னு கார் அவரே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். சரி நம்ம வேலைக்காக தானே யூஸ் பண்ணுறேன்னு நான் விட்டுட்டேன். இவர் அவங்க ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணேன்னு விட்டேன். அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரியும் எனக்கு, இவர் வந்து பொண்ணுங்களை வச்சு அனுப்புகிறாரு அப்படின்னு. நான் அப்போ சரி பொய்யா கூட இருக்கலாம், நிறைய பேர் பொய் சொல்லலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் டைரெக்டாகவே பொன் பாஸ்கரை கேட்டேன், ஆமாம் மாவட்ட தலைவர் செந்திலுக்கு நான் அனுப்புனேன், மூணு நாள் கார் இல்லை எங்கிட்ட. நான் கேட்டேன் மூணு நாள் கார் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி இப்படி பண்ணாதானே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, கட்சி ஒரு போர்வை தான் அப்படின்னு சொன்னாப்புல. நான் என்னடா இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டேன். நீ அம்மா கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்தாதான் எனக்கு நாளைக்கு எந்த பிரச்சனை இருந்தால் மாவட்ட தலைவர் செந்தில்குமாருக்கு, இதில் பாஸ்கரன் இந்த மாவட்ட பொது செயலாளர் முத்ராசு இந்த செந்தில்குமார் தலைவர் எல்லாருமே ஒரே ஒருத்தங்க, நாலு பேரும் ஒரே கேங்கு. ஆ எல்லாமே எது சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சு தான் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல் மாதம் தெரிஞ்சிச்சு உண்மை, ஏப்ரல் மாதம் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. மே 21ஆம் தேதி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். மே 21ஆம் தேதி 5 மணிக்கு ஈவினிங் நான் காலையில் 10 மணிக்கெலாம் பேசினேன். அப்போலாம் எதுவுமே சொல்ல, மதியானம் ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து 11:30 தெரியும் விஷயம். நான் தெரிஞ்சோடனே ஃபோன் பண்ணால் எடுக்கல, கட் பண்ணி விட்டு திருப்பி 5 மணிக்கு கூப்பிட்டு, உன்னால் என்ன மயிரை கூட பிடுங்க முடியாது, நான் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு ஆள் பலமும் இருக்குது, எனக்கு கட்சி பலமும் இருக்குது, என்னென்னா எங்கே இருக்கீங்கன்னு, நீ ஏன் அதை கேட்குற எங்கே இருக்கேன்னு அப்படின்னு பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், இல்லைனா நம்ம வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக பேசிடக்கூடாது எதையுமே, ஏன்னா அது பொய்யா கூட இருக்கலாம்னு நினைக்கிறது. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அக்ரிமெண்ட் போடுங்க, நான் இதை தான் கேட்டேன், வேறு ஒன்றும் கேட்கல. ஆனால் போரூரில் நம்ம கடைக்கு அக்ரிமெண்ட் போடணும், நான் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்டேன். நீ வந்து போரூரை மறந்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் போரூரை மறந்துடணும் ஏன் அப்படின்னு? ஆமாம் காசு நான் காசு போட்டேன் அப்படின்னு டென்ஷனாகி பேசினோடனே, நீ காசு போட்டால் உன்ட்ட என்ன இருக்குது, அக்கௌண்ட்டு தானே, அதெல்லாம் உன்னால் ஒன்றுமே மயிர பிடுங்க முடியும். இந்த டைலாக் தான் இப்படி தான் வந்துச்சு, உன்னை கொன்றுவேன், உன்னை குழி தோண்டி வீட்டோட புதைச்சிட்டா உன்னை கேட்கக்கூட யாருமே கிடையாது அப்படின்னு பொன் பாஸ்கர் பேசினான். அண்ணா நான் எவ்வளோ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், போர் பக்கம் வந்தேன்னா காலை கை வெட்டிடுவேன், வராது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. நான் ஃபோனே பண்ணல. அதுக்கப்புறம் நான் July 3rd, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் பசங்க இருக்கிறனால வீட்டில் பூட்டி வச்சுட்டாங்க. பிரச்சனை ஏன்னா நான் ஒன்றும் செத்து போயிடுவேன், இல்லைனா ஏதோ அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல, அவங்க என்ன கொன்றுன்னு மிரட்டிட்டாங்கல்ல, அந்த பயத்தில் எங்கள் வீட்டுக்கார் உள்ளே வச்சு பூட்டிட்டாரு. July 3rd நானாக தான் என்ன பண்ணேன், எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் நம்மளை பேசணும்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு July 3rd கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். June விட்டுட்டேன், July கொடுத்தேன், கார் கொடுத்துட்டாங்க வாங்கி. ஏன்னா கார் அவள் தான் வச்சுட்டு தரமாட்டேன்னு சொன்னேன், எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, கார் டியூ நான் தான் கட்டுறேன், காரோட ஆர்சி புக் என்னோடய பேரில் இருக்குது. ஸ்டேஷன்லேயே அவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் காசு கொடுத்து வாங்கினேன் சார் காரு, முன்னே நின்று ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே. அவர் ஸ்டேஷனில் உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், ஏம்மா கார் ஆர்சிப்புக்கு அந்த பொண்ணு பேரில் இருக்குது, இல்லை நீ டியூ கட்டினதுக்கு ஆதாரம் தானா? அமைதியாகிட்டாங்க பொன் பாஸ்கர் அமைதியானோடனே. பார்லர் ஓப்பனே ஆகலை சார், பார்லர் வந்து ஓப்பனே ஆகலை, பொருள் இப்போ தான் ஓப்பன் ஆகி இப்போ 1 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. நான் கரெக்டாக ஓப்பன் ஆகி 1 வாரத்தில் போய் சண்டை போட்டிருக்கேன், ஆனால் என்னை வெளியே அனுப்பிட்டானா, அதுக்கப்புறம் நான் போரூர் போகவே இல்லை, இன்ன வரைக்கும் போகலை. சரி அதுக்காக நம்ம கட்சி மூலமாக தானே இந்த மாதிரி, நம்ம கட்சியை நம்பி தானே காசு கொடுத்தோம், கட்சி பேரை சொல்லி தானே இல்லை, தெருவில் போகிறவனுக்கு எவனுக்கும் நம்ம காசு கொடுக்க மாட்டோம். சரி கமலாலயம் வந்தால் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்திருக்கேன். லெட்ரு எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்துருக்கேன், ஸ்டெப் எடுக்கிறேன் இருக்காங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, பணம் வரது சந்தேகம்தான், நாங்கள் நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் வர்றது நீ கொடுத்தா அது எப்படி வரும் அப்படி கேட்குறாங்க. நான் அதான் சொன்னேன், இல்லை மேடம் தனிநபர்னால் நான் எப்படி கொடுப்பேன். இப்போ உள்ள பேர் நிஷான்னு சொன்னாங்க நேமு, எனக்கு யாரும் தெரியாது. உள்ளே போய் மாதா கிட்ட போய் உட்காந்துட்டேன், எல்லோரும் எழுப்புனாங்க என்ன, நான் எந்திக்கவே இல்லை யார் சொல்லியும். கடைசி நான் சொன்னேன், அண்ணாமலை சார் வந்து எனக்கு வந்து அவங்க டைம் கொடுக்கணும், என்னை வந்து அண்ணாமலை சார் விசாரிக்கட்டும், ஏன்னா இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க எல்லாருமே,
என்னை வந்து நான் பொய் சொன்னால் நான் பண்ணலாம், நான் பொய் சொல்லலை, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதனால் சார் வந்து கேட்கட்டும்னு சொன்னதுக்கு இல்லை எந்திங்க எந்திங்கன்னு சொல்லி லேடிஸை தான் நிஷா மேம் வந்து எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதான் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன் பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துராசு, மாவட்ட தலைவர் செந்தில்குமார், அரசு பிரிவு தலைவர் பாஸ்கரன், இவன் வந்து மூணு பேரையும் எடுத்துட்டாங்க. பாஸ்கரன் சாரை எடுக்கவே இல்லை, அதான் அரசு பிரிவு தலைவரை எடுக்கவே இல்லை. இப்போ கட்சியில் மாவட்ட தலைவராக போட்டாச்சு. இன்றைக்கி காலையில் நைட்டு 10:44 என் தம்பி நவீன், நவீன் வந்து 4 லட்சரூபா நவீனை ஏமாற்றிருக்கான் இந்த பொன் பாஸ்கரே. அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் 5-6 பேர் ஏமாந்துருக்கோம், ஒரே ஒரு ஆள் பொன் பாஸ்கர் தான். ஆனால் அந்த பொன் பாஸ்கருக்கு பேக்ரவுண்டு இந்த செந்தில்குமார், பாஸ்கரன், அந்த முத்துராஸ் எல்லாருமே பேக்ரவுண்டாக நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் காப்பாற்ற இத்தனை பேர் பேக்ரவுண்டாக இருந்தா. இன்னும் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும். இவங்க தான் சொல்லி விட்டுருக்காங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாலயத்தில் சொல்லியிருக்காங்க கொடுங்கன்னு. நானும் நிறையா அலைஞ்சிட்டேன் சார், டிசி ஏசியிலேருந்து எல்லாமே அலைஞ்சிட்டேன் சார். எப்படி சொல்கிறது, நான் அது வேணாம், அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளை அப்படி தான் நடத்துகிறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன தான் நம்ம ஆதாரமே ஆதாரத்தோடு தூக்கிட்டு தான் போவோம். எங்கே நான் எடுத்துகிட்டு வரல, நான் எதிர்பார்க்கல, திடீர்னு தான் வந்தேன், எந்த ஆதாரத்தையுமே நான் எடுத்துகிட்டு வரல. அதனால் ஆதாரம் எல்லாமே இருந்தும் என்னை வெளியே தான் அனுப்புகிறாங்க. ஏதாவது சமாளிக்கிறாங்க, என்னை பேசி நான் அக்கௌண்டு பணம் வச்சுருக்கேன், அவன் பேசின ரெக்கார்டு இருக்குது என்கிட்ட. ஆனாலும் எந்த ஏன்னா எல்லா டேஷனுமே கொண்டு போக தான் செய்கிறேன். இதே தான் என் காரை யூஸ் பண்ணது, கடை ஓப்பன் பண்ணி தரேன் என் மற்ற, இதே தான் நான் அதையும் சொல்லியிருப்பேன் அழுதுட்டு. ஏன்னா அண்ணாமலை சாருக்கு இப்போவாது போகட்டும் அப்படின்னு வீடியோவில் அழுது போட்டிருக்கேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே யாருமே கொடுக்கல சார், இன்ன வரைக்கும் கொடுக்கல. எனக்கு ஒன்றும் இல்லை, என் பணம் கொடுத்தா போதும். என்னை மிரட்டுற மாதிரி இப்போ கூட எனக்கு குடத்தில் கொடுத்துட்டு தான் இருக்கான் சார். எந்த மாதிரி குடத்துல என்னை அசிங்கப்படுத்துகிறான். இப்போ எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, சொன்னேன்ல சோமு சார்னு, அவரை வந்து அவங்க ஏரியாவில் நான் ஒரு நாள் ஃபோன் பண்ண எடுக்கல. அவர் நான் என்ன பண்ணிட்டேன், மெசேஜ் போட்டேன், அண்ணா அவங்க வீட்டுக்கு, அவர் வீடுதான் எனக்கு தெரியாது, அவர் ஏதோ ஒரு ஸ்கூல் சொன்னார் முன்னாடி பேசும்போது, அந்த ஸ்கூல்கிட்ட நிற்கிறேன்னான்னு மெசேஜ் போட்டேன். அப்புறம் ஃபோன் எடுத்துட்டார். அவரை கூட என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்களாம் அந்த மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக சொல்லி. அவர் அதனால் என் ஃபோனை எடுக்காமே இருந்திருக்காரு. அவங்க வீட்லேயும் விஷயம் ஆகல, யாராக இருந்தாலும் அது நடக்கும். இப்போ என்னையும் தப்பாக தான் பேசுகிறான், எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து அவள் தப்பான பொண்ணு அப்படிலாம் பேசுகிறான், என்னை தப்பாக தேங்கிற பேரெல்லாம் சொல்லி சொல்கிறான். அவன் என்ன தான் சொன்னாலும், ஏன்னா என்கிட்ட கேஷ் தரமாக என்னெல்லாம் பண்ணலாம், கொலை பண்ணிடுவேங்கிறான், இன்னொன்று என்னை அசிங்கப்படுத்துகிறான், உங்கள் வீட்டுக்காரே உன்னை வெளியே படித்து பற்றணும் அப்படின்னு சொல்கிறான். எதுவுமே நடக்கலைன்னா என்ன பண்ணுவான் அடுத்து? ஏன்னா இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள என்னை சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு அவரை அடிப்படை கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க சோமு சார். ஏன்னா அவர் தான் எனக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணார், அவர் நல்ல மனுஷன், ஹெல்ப் பண்ண மட்டும் தான் ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவரே அடிப்படை கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க. இனிமேல் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவர் நான் ஹெல்ப் கேட்கல. இப்போ இந்த அண்ணன் தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இவங்களையும் உள்ள நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உள்ள கமலாயத்தில். எனக்கு அது பயம் வந்துட்டு. ஆனால் பணம் வேணும் சார், 25 லட்சரூபா எல்லாமே லோனு நகை வச்சது தான், பணம் வேணும். அவன் வந்து வாங்கி நல்லா பேசுவான் பொன் பாஸ்கர் என்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம், இப்போ 4 பேர்ட்ட நான் ஆலோசனை கேட்போம்ல, அந்த மாதிரி சலூன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, நல்லா பேசுகிறவங்க வந்து யாரோ ஒருத்தர்னா தெரியாதுன்னா சொல்ல மாட்டோம், இப்போ கட்சியிலேருந்து தெரியும். அப்புறம் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அண்ணன் அண்ணன் பேசும்போது அப்போ சிஸ்டர்னு சொல்லி நல்லா பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா எல்லோரும் ஏமாறுறது, நானும் அதை ஏமாந்துருக்கேன். இப்போ கேஷ் கொடுத்து நம்ம டெய்லி அதான் எப்படி சொல்லலாம், மொத்தமான கொடுக்கல. அப்பப்போ எவ்வளோ வேலைக்கோ இப்போ நம்ம மொத்தமாக வாங்கி தான் நம்மளுக்கு புரியும், ஓ ஏமாந்துருக்கா, நம்ம சைன் எதாவது வாங்குவோம். இது டெய்லி தானே நம்ம இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ நம்பிக்கை, புரியுதா உங்களுக்கு, இந்த வேலைம்மா இந்த காசு போடுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கடைசி ஒரு நம்பிக்கை பெருசாக வச்சது அவன் ஃப்ரெண்டு பேரில் அக்ரிமெண்ட் போட்டது, அருண்குமாரும் பேரில். அதுக்கப்புறம் தான் நான் அழுதேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சார், நான் ஒரு பொண்ணு, அவனை போய் நான் என்ன பண்ணும்னு நீங்கள் சொல்லுங்கள். கொடுத்தேனே சார், அப்போவே நான் வீட்டில் பூட்டிட்டாங்க தான் சொன்னேன்ல கம்ப்ளைண்ட், ஏன்னா கொண்டுவேன்னு மறட்டிட்டான். நான் சப்போஸ் ஸ்கூலுக்கு போகிறேன், இல்லை கடைக்கு போகிறேன், ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லை, லாரி வச்சு இடித்தா கூட என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, லாரியில் எவ்வளோ செத்துட்டான்னு சொல்லுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகுதும். அதை மாதிரி தாங்க சார் அவன் அதை சொல்ல, அவன் பேக்ரவுண்டு பெருசு, அதான் இந்த 4 பேரும் பணபலமும் இருக்குது அவங்ககிட்ட, பேக்ரவுண்டும் கதை கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்னை கொன்னா கூட யாருமே கேட்க மாட்டாங்களா சார், அந்த பொண்ணு தானாக விழுந்துச்சு இடிச்சு செத்துட்டா அப்படி தானே சார் சொல்லுவாங்க, கரெக்டு தானே? இப்போ பணத்துக்கும் நான் கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுமதி சீனிவாசன் மேடம் ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க, பணம் வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியா மேடம், எனக்கு தெரியாது இல்லை, என்கிட்ட 1 ரூபா கூட யாரும் தரல, கேஷாக கொடுக்கல, செக்காக தரல, ஒரு அக்கௌண்ட்டில் கூட போடல, அப்போ எப்படி எனக்கு தருவாங்க? சும்மா அதெல்லாம் ஃபேக் தான் தெரியும், நான் நேரில் வரேன்னு சொன்னேன், விசாரிக்க சொல்கிறேன் நாங்கள். ஆனால் கடைசிக்கு இன்னும் இப்போ ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்காங்க சுமதி வெங்கடேசன் மேடம். என்னன்னு தெரியல, எனக்கு மாநில தலைவராக இருக்காங்க, சாரி செயலாளராக இருக்காங்களாம், அவர் துணைத்தலைவர் திருப்பதி நாராயணன். கண்டிப்பாக அண்ணாமலை சார் பேசுவார்னு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அவரது கட்சி தானே இது, அவர் எவ்வளோ போராடுறார் அந்த கட்சிக்காக, அங்கே ஊர் ஊராக போய் போராடுறார். நான் அவரை தேடியாக தான் போனேன், மதுரைக்கு போகும்போது நான் பார்த்தேன்,
நிறையா அதான் வாக்கிங்லாம் போனாங்க, நிறையா பேர் வந்து பார்த்தேன். கூட்டமாக இருந்துச்சு, என்னால் பார்க்க தான் போக முடியல. தனியாக ஒருத்தங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் இருந்தேன். இருந்துட்டு அவரை போய் பார்க்கும்போது காலையிலையும் பார்க்க முடியல, அப்புறம் ஈவினிங்கும் போயிருந்தேன், அப்பவும் பார்க்க முடியல. நானும் ரிட்டர்ன் சென்னைக்கே வந்துட்டேன். பணம் வேணும் சார். அப்புறம் என்னை மிரட்டினாலாம் சார். அவனை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக. என்னை கொலை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், இன்னொன்று எங்களை ஃபேமிலியே கொண்டுறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் அவனை நடவடிக்கை நீங்கள் எடுத்தவனை எனக்கு யாருமே கிடையாது, அதனால் நடவடிக்கை எடுங்க. எனக்கு பணம் ஃபஸ்ட்டு, ஏன்னா லோன் என்னால் கட்ட முடியல, நகைலாம் அப்படியே முங்குற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கிபி வை சரத், விஜய், அஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays.